91.1 FM. கார்த்திக் என்ற நண்பர் வினைச்சல் பண்ணியிருக்காரு. எஃப்எம்ஓடு இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் என்னுடைய கலீகா 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் சொல்ல விரும்பல. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு, இல்லை இது ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பல தடவை உங்கள் ஷோவில் பேசியிருக்கீங்களா அப்கரு? பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கண்டினியூ ஆகணுமா? அது காதலாக மாறுறது ஏதாவது குற்றமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்களே சொல்லிட்டீங்க, இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த மட்டும் அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ்லாம் கிடையாது. காதலுங்கிறது யாருக்குள்ளார வேணாலும் எப்போ வேணாலும் நிகழலாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். அந்த நட்புக்குள்ளார காதல் வந்துருச்சு அப்படின்னா அது கலங்கப்பட்டு போயிடும் அப்படிங்கிறதுலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எல்லோருமே தன்னுடைய கணவன் ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும், தன்னுடைய மனைவி ஒரு நல்ல தோழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நண்பனோ தோழியோ ஏன் ஒரு நல்ல கணவனாகவோ மனைவியாகவோ மாறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அந்த மாற்று கருத்து உடையவங்களா அந்த தோழி இருக்கலாம். அவங்களுடைய கருத்தை முதல்ல நீங்கள் வாதிங்க. ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் லவராக தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிடாதீங்க. அவங்க கூடவே இருங்க. அந்த நட்புடைய கண்ணியம் குறையாமல், உங்கள் காதலுடைய வீரியமும் குறையாமல் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்க. இது நட்பாகவே தொடர்ந்தால் சந்தோஷம், காதலாக மாறினதுன்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். உங்களுடைய வினைச்சலுக்கு நன்றி. ஸ்டேட் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி.